ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோகா சேனல். நம்ம யோகா சேனலில் இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை ஃப்ரெண்ட்ஸ். வெள்ளிக்கிழமை எல்லாருமே எழுந்திரிச்சு சாமி கும்பிட்டு நல்லபடியாக இன்றைக்கி எல்லா பூஜையும் முடிச்சுட்டு சமைக்க வந்துட்டு நேரம். நீங்களும் எல்லாருமே காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சு சாமி கும்பிடுங்க. வெள்ளிக்கிழமை இன்றைக்கி வந்து வளர்கிறே பஞ்சமி, அதனால் நான் காலையில் நேரத்தில் 4 மணி 3:30 எழுந்திரிச்சு எல்லா வேலையும் பார்த்து சாமி கும்பிட்டு இப்போ சாமி கும்பிட்டதை காட்டுறேன் உங்களுக்கு. நம்ம வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் உடனே பார்க்க முடியும். நாங்கள் வேலையெல்லாம் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், முடிச்சுட்டு. சரி, இன்றைக்கி ஒரு சந்தோஷமான விசேஷம், அதுக்காகத்தே நான் உங்களுக்கு பேசணும். உங்கள் கூட நம்ம சப்ஸ்கிரைபர் கூட பார்த்தேன், நம்ம 20,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் உங்களுடைய ஆதரவு தான். நீங்கள் இவ்வளோ சப்போர்ட் பண்ணி என்னையே கொண்டு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இன்றைக்கி வந்து நம்ம சக்கர பொங்கல் செஞ்சு சாமிக்கு நெய்வேத்தியமாக படைச்சிட்டு இன்றைக்கி நம்மளும் சந்தோஷமாக நம்ம 20,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம். எல்லாம் உங்கள்கிட்ட சொல்லணும்னு இந்த வீடியோ. சரி, நம்ம எல்லாத்துக்கும் சொல்லிடலாம் அப்படின்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் சாம்பார் வந்து இன்றைக்கி பாசிப்பருப்பு சாம்பார் வச்சுட்ருக்குறேன். பாசிப்பருப்பு சாம்பார் தோசைக்கே ஆகிக்கிறது காலையில், அதனால் பாசிப்பருப்பு வேக வச்சுட்டேன். இன்றைக்கி காயெல்லாம் வதக்கிட்டேன், அந்த பக்கம் ரசம் தாளிச்சு விட்டேன், இந்த பக்கம் இப்போ பருப்பை ஊற்றிடலாம். நல்லாயிருக்கும் இந்த பாசிப்பருப்பு சாம்பார், சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும், இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்கும். இங்கே வந்து நான் சக்கரை பொங்கல் காலையில் செஞ்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், செஞ்சு சாமிக்கு படைச்சாச்சு. இப்போ நமக்கும் சரி சாப்பிட்டுக்கட்டும் பசங்க அப்படின்னு இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கிறதுக்கு அவசரமாக தான் 20,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம்னு இன்றைக்கி சக்கரை பொங்கல். சரி வாங்க, இப்போ நம்ம சாமி கும்பிட்டதை காமிச்சிடறேன் நான். இப்போ நம்ம தண்ணி கரைச்சி இதை கொஞ்சம் புளியும் மசாலும் போட்டிருக்கிறேன். நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் அவ்வளோதான், சாம்பார் கொதிச்சுட்டா நம்ம இறக்கிற வேண்டியதான். இந்த சாம்பார் சூப்பராக இருக்கும், இதேமாரி செஞ்சு பாருங்கள். பாசிப்பருப்பு சாம்பார் எண்ணெய் ஊற்றி கடுகு பெரிய வெங்காயம் போடுங்க. பிறகு பாசிப்பருப்பில் வந்து பூண்டு ஜீரகம் மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டோம்னா பாசிப்பருப்பு சாம்பார் சூப்பராக, முருங்கை கத்திரிக்காய் போட்டு பாசிப்பருப்பு சாம்பார் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் ரசம் நுர கட்டிடுச்சு. நம்ம இந்த வாழைக்காய் மட்டும்தான் பொரியல் பண்ணணும், வாழைக்காயை பொறிச்சு பொரியல் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம சாமி கும்பிட்டதை பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் எழுந்திரிச்சு கரெக்டாக இன்றைக்கி 3:30 எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வந்தேன். முதல்ல சாமிக்கிட்டு அலங்காரம் அலங்காரம்லாம் பண்ணி பூவெல்லாம் எல்லாமே வச்சுட்டு இன்றைக்கி வந்து வளர்பிறை பஞ்சமி, அதனால் நம்ம வராகி அம்மாவுக்கு பூஜை பண்ணணும். இன்றைக்கி காலையிலேருந்து சாயந்தரம் 7 மணி வரைக்கும் நீங்கள் பூஜை பண்ணலாம். கண்டிப்பாக வராகி அம்மாவுக்கு நைட்டில் பூஜை பண்ணுறதும் பிரம்மமுகூர்த்தத்தில் பூஜை பண்ணுறதும் ரெண்டுமே விசேஷம்தான். மெயினாக நம்ம பிரம்மமுகூர்த்தத்தில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதனால் காலையிலே நம்ம வராகி அம்மாவுக்கு இன்றைக்கி பூஜை பண்ணியாச்சு. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வர, இன்றைக்கி வந்து 9வது நவக்கிரகங்கள், இந்த நவராத்திரியில் 2வது நவராத்திரின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி உள்ள பஞ்சமி இன்றைக்கி வராகி அம்மாவுக்கு பூஜை பண்ணுறது. நான் வந்து எப்பயுமே அப்படித்தான், நான் பஞ்சமி இன்றைக்கி விரதம் இருந்து நம்ம பெண்கள் வந்து விரதம் இருந்து வராகி அம்மாட்ட நம்ம நினச்சதை கேட்டோம்னா கண்டிப்பாக கிடைக்கும். வராகி அம்மா வந்து நமக்கு 3 மாதம் 4 மாதம்தான் ஆகுறாங்க, ஆனால் நல்லா இருக்குது, விசேஷமாக இருக்குது. நீங்களும் வராகி அம்மா படம் வச்சு பண்ணுங்கள். படம் இல்லைனா இந்த மாதிரி விளக்கு மாதிரி ஏற்றி கூட வராகி அம்மாவை வழிபடலாம், கண்டிப்பாக நல்லதே நடக்கும். இப்போ வரைக்கும் நம்ம வராகி அம்மாவுக்கு எப்படி பூஜை பண்ணியாச்சு, மலர்கள்லாம் நல்லா அலங்காரம் பண்ணி சூப்பராக அஞ்சு முக தீபம் போட்டு இங்கே தீபம் போட்டாச்சு. பழம் சக்கரை பொங்கல் வச்சுருக்கீங்க, இன்றைக்கி சக்கரை பொங்கல் வச்சு பூஜை பண்ணியாச்சு. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எளிமையாக செஞ்சாலும் நீட்டாக இருக்கும், நல்லா சாமி நல்லா அருள் நமக்கு கிடைக்கும். இப்போ வாங்க நேரம் நம்ம சமைக்க. நிலவாசப்படி பூஜையெல்லாம் காலையிலே பண்ணிவிட்டு வெள்ளிக்கிழமை எப்பயுமே காலையில் எழுந்திரிச்சு நேரத்தில் வேலையெல்லாம் முடிச்சிடுவேன். வாங்க இப்போ போய் நம்ம சமையலை கண்டினியூ பண்ணோம். இன்றைக்கி சமையல் வந்து உங்களுக்கு எதுவுமே காட்டலை, இந்த ஷார்ட்டாக சொல்லிக்கலான்ட்டுனே இந்த வீடியோ. சரி வாங்க இப்போ போய் நம்ம சமையலை பார்த்துடலாம். இங்கே வந்து வாழைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், வாழைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. வாழைக்காய் வறுவலுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை அவ்வளோதான், பெருங்காயத்தூள் பூண்டு தட்டி போட்டு மிளகாத்தூள் வாழைக்காய் கருவேப்பிலை போட்டு நம்ம சூப்பராக வாழைக்காய் வறுவல் இந்த சாம்பாருக்கு அருமையாக இருக்கும். இங்கே சாம்பார் நான் இறக்கிட்டேன். இங்கே காலையில் பணியாரமாக பசங்களுக்கு சுட்டு வச்சுருக்கிறேன், இப்போ பணியாரத்துக்கு சாம்பார் ஊற்றி சாப்பிட்டுக்குருவாங்க. இங்கே வந்து ரசமும் ரெடி ஆயிடுச்சு. இங்கே வந்து சக்கரை பொங்கல், காலையில் சக்கரை பொங்கல் செஞ்சுட்டேன். இப்போ வந்து சீம்பால் எங்கள் வீட்டுக்கார் நேற்று வாங்கிட்டு வந்தாங்க, அவங்க வேலை செய்கிற இடத்துல வந்து கொடுத்து விட்ருந்தாங்க சீம்பால், அவங்க வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதனால் இப்போ சீம்பால் பசங்களுக்கு காய்ச்சிட்டு இருக்கிறேன். சீம்பாலில் கொஞ்சம் வெல்லம் ஏலக்காய் கொஞ்சமாக சுக்கு பொடி போட்டு சீம்பால் காய்ச்சிங்க. இது வந்து மூணு நாள் ஆச்சு இந்த பால் வந்து அவங்க மாடு பசு கண்டு போட்டு 4 நாள் ஆச்சு. இது 4வது பால், அதனால் வந்து ரொம்ப கெட்டியாக வராது, கொஞ்சம் திரித்திரியாக வரும், ஆனால் சூப்பராக இருக்கும் குடிக்கிறதுக்கு. நைட்டு பசங்களுக்கு காய்ச்சி குடிச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுனாங்க. சென்னு கொஞ்சம் இருந்துச்சு, இப்போ காய்ச்சிடலாம். என்ன பண்ணுங்க அம்மா பண்ணிட்டு இருக்க? அம்மா சீம்பால் காய்ச்சிட்டு இருக்கிறேன். அம்மா பால் மாதிரியே இருக்குமாம்மா? ஆமாம், இது அப்படியே திரிஞ்சு வரும். நம்ம சக்கரை வெல்லம் போடணும், வெல்லம் ஏலக்காய் கொஞ்சமாக சுக்கு பொடி போட்டு பசங்களுக்கு காய்ச்சி கொடுத்துடணும். ரொம்ப விரும்பி குடிப்பாங்க, எங்கள் பையனுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சீம்பால். அவ்வளோதான் இன்றைக்கி வந்து நமக்கு வேலை. இது
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், அப்போ தான் நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த சாம்பார் ரெசிபி, இந்த வாழைக்காய் ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது, நீங்கள் பாருங்கள். மறுபடியும் வேணும்னா கூட நான் செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.